ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போயிட்டு சாப்பிட்டுலாம் வந்தாச்சு. வ்ளாகு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் வ்ளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு சேனல் ரெண்டு சேனலுக்கு போய் போஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மின்மினி குட்டிலாம் சூப்பராக விளாண்டுட்ருக்காங்க. இது வந்து என்னோட ஃபிஷ்ஷு, இது கலர் கலராக இருக்கும்ல அந்த ஃபிஷ்ஷு. இதுக்கு நான் பேர் வச்சுருக்கேன் மின்மினின்னு. அவங்களுக்கும் சாப்பாடுலாம் போட்டாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க. இப்போ அப்படியே வாங்க, கன்னியூ பண்ணலாம் இன்றைக்கி லாகை. இப்போ நம்ம செடி இங்கே இருக்குது. இன்றைக்கி காலையிலே இது செம்மையாக பூத்துருந்துச்சு. இது வந்து பட்டன் ரோஸ். நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் நான் அதை ஆட் பண்ண மறந்துட்டேன். போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, அந்த பால்கனி நான் காட்டுறேன் அப்படின்ட்டு. அந்த பால்கனியில் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இது தான். இது வந்து புதினா. புதினா வந்து எப்படி நம்ம வீட்டிலே வளர்க்குறது அப்படிங்கிற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து கத்தாழை. இது ஒரு டைப் ஆஃப் கத்தாழை. அதுக்கிலையும் கொஞ்சம் புதினா நட்டு வச்சுருக்கோம், இனிமேல் தான் வளரும். அண்ட் இது வந்து மணி பிளான். மணி பிளான் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஆர்ச் மாதிரி போட்டிருக்கோம், மேலே வரலும் போயிட்டு அது அப்படியே ஆர்ச் மாதிரி வர்ற மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் இதுக்கு வந்து ரோஸு, இதுவும் வந்து வச்சுருக்கோம், நட்டு வச்சுருக்கோம். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு தளர் வர்றதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ரெண்டுமே செம்பருத்தி செடி. இது வந்து என்னென்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன், இது எப்படின்ட்டு, இது எப்படி பண்ணணும், எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத எடுத்திருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் வளரணும், இப்போ தான் தளர் வட்டு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஃபுல்லாக போடுறேன். அப்புறம் இங்கே வந்து நம்ம ஆர்கானிக் வேஸ்ட்டு தானே, நம்ம எப்போதுமே வந்து எப்படி வெஜிடபிள்ஸ்குள்ளது, ஃப்ரூட்ஸ்குள்ளது, அதெல்லாம் தான் நம்மளோட நம்ம சாப்பிட்ற பொருள் தான். அது எல்லாத்தையுமே வந்து ஒன்று போல் போட்டு அங்கே எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடு வச்சுருக்கோம். அதுலேருந்து தான் எப்போதுமே எடுத்து எடுத்து வைப்போம். இது நம்மளோட துளசி செடி. அப்புறம் இந்த செடி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, நந்தியாக வெட்டேன்னு நினைக்கிறேன், தெரில பேர் தெரில. அப்புறம் வந்து வெத்தலை. அதுக்கப்புறம் இது ஒரு செடி. இது வந்து எப்படின்னா காலையில் வந்து கொஞ்சம் சூரியன் வரும்போது நல்லா விரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் போக போக சுருங்கிடும். இங்கே ஒரு செம்பருத்தி செடி இருக்கு, அரளி செடி இருக்கு, இங்கே இதோ அரளி செடியில் பூ இருக்கு. அப்புறம் வந்து இது இந்த சளிக்கெல்லாம் வந்து நல்லது சொல்லுவாங்கல்ல அந்த செடி. அப்புறம் இங்கே வாஷிங் மிஷின் ஓடிட்டுருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட இது. இங்கேயும் வந்து நான் ஒரு கத்தாழை வச்சுருக்கேன், குட்டியாக அது வளர்ந்துட்டுருக்கு, இப்போ தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேயும் கீழேயும் வந்து நம்ம பட்டன் ரோஸே இன்னொன்று கீழே இருக்குது. இப்போ ஆஃப்டர்நூனுக்கு வந்து கீரை குழம்பு வைக்கலாம், கீரையும் பருப்பும் போட்டு பருப்பு கீரை மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருந்தோம். கீரையெல்லாம் உரிச்சிட்ருந்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வேஸ்ட்டுன்னு. இது எல்லாமே வந்து அந்த கீரையிலேருந்து நம்ம எடுத்தது தான். இது எதுவுமே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது, ஏன்னா இலை எல்லாமே நல்லா இருக்காது. அதே மாதிரி பெரிய பெரிய காம்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது, நம்ம சமைக்கக்கூடியதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இது எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுப்பேன். இதை அப்படியே வந்து செடிக்கு யூஸ் பண்ணிப்பேன். செடிக்கு வந்து நார்மலாக நம்ம எப்போதும் போல் இந்த இலையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் மண் கடியில் போட்டு வச்சோம்னா இதுலேருந்து அதுக்கு சத்து எடுத்துக்கும், அப்படியே அழகாக வளர்ந்து வரும். அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் எது எது நல்ல இலையோ அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அரைக்கீரை. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தோம் கீரை. இது வந்து என்னென்னா முருங்கைக்கீரை. இதில் முருங்கைக்கீரை இருக்குது, இது நாளைக்கு பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து அரைக்கீரை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கீரை வேஸ்ட்டாக இருந்துச்சுல, சமைக்க முடியாமல் இருந்த கீரை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா அதை பேஸ்ட்டாக எடுத்து அதை நான் காய வச்சுப்போம். காய வச்சு அதுக்கடுத்து அந்த பவுடரை வந்து செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நல்ல யூரியா அது இது அது எல்லாத்தையும் விட இது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் செடிக்கு. அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு எல்லா கீரையுமே. இப்போ இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். நான் அதோடய ஃபுல் ப்ராசஸை தனியாக ஒரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போதைக்கு இதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். இன்னும் இதை எப்படி எப்படி டீட்டெயில்ஸாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோ போட்டு அதை எப்படி நம்ம வந்து பிளான்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்.
இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பார்பிக்யூ கிரில்ல தான் வந்து சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு லஞ்ச் வந்து கீரையும் சிக்கனும், பருப்பு கீரை சிக்கன், சிக்கன் லெக் பீஸ். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாப்பாடு சாப்பிட்றலாம். இங்கே வந்து கீரை, பருப்பு கீரை இருக்கு, அண்ட் ரைஸ் அங்கே இருக்கு, நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் லெக் பீஸ், அப்புறம் சாதம். பருப்பு கீரை, அவ்வளோதான். போய் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை நானே பார்த்துட்ருக்கேன். எப்படி எப்படி எடிட் பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண அன்றைக்கி தான் நான் இந்த வ்ளாகும் எடுத்துகிட்ருக்கேன். ப்ராபப்ளி இதை நாளைக்கு, இந்த வ்ளாக் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு போடுவேன். இந்த வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன், கப் கேக் ரெசிபி. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து போயிட்டு ஃப்ளைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வரணும். இப்போ தான் தூங்கி இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பார்க்குறேன். இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பால்கனியில் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் ரெடி பண்ணல கப் கேக், நானே பேக் பண்ண கப் கேக்கில் வந்து இப்போ ஐஸ்கிரீம் வச்சு, பட்டர் ஸ்குவாச் ஐஸ்கிரீம் கப் கேக்குள்ளே வந்து ஐஸ்கிரீமை போட்டு எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்ப்போமே. ஏன்னா வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும், கப் கேக் வித் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமேனு இப்போ அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். அதை அப்படியே உங்கள்கிட்டையும் காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்மளோட கப் கேக், ஒரு கப் கேக் எடுத்துருக்கேன், இதை வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் இப்படி உடச்சி விட்டு வச்சுக்கலாம். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் நடுவில் உடையும். இதை லைட்டாக அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து உள்ளுக்குள்ளே ஐஸ்கிரீம் இறங்கிடும். இது ஒரு நம்மளோட ஐஸ்கிரீம். நான் ஆல்ரெடி வந்து ஐஸ்கிரீம் வந்து வாங்கி வச்சுருப்பேன், ஒரு டப்பா ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த கரண்டியை வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சூடு பண்ணி வார்ம் வாட்டரில் போட்டு போட்டு இதை அப்படியே ஸ்கூப் பண்ணி இதில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கையால் என்னால் பண்ண முடியல, அதனால் இதை அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்து இதில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஐஸ்கிரீம் வந்து நம்ம கேக் மேலே ஸ்கூப் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணி உங்களுக்கு சாஃப்ட்டு காட்டுறேன். இதில் என்னோடய கேக்கு அண்ட் கொஞ்சமாக இருங்க, வர மாட்டேங்குதே, ஆ ஐஸ்கிரீம் கேக். செம்மையாக இருக்கு. அப்போ சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். நைட் 7:30 ஆகுது. இவ்வளோ நேரம் நல்லா தூங்கிட்டேன், தூங்கிப்போ தான் இருந்தேன். இப்போ வந்து இளநீ வெட்டி வச்சுருக்கேன், இளநீ குடிக்க போகிறேன். டெய்லி இப்போ சம்மருங்கிறதுனால டெய்லி இப்போ ஒரு இளநீ குடிச்சிடுறேன். இளநீ வித் அந்த உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய். அப்போ இந்த இளநீ இதில் ஊற்றணும். இப்போ அப்படியே ஊற்ற முடியாதான்னு தெரியல, இருங்க நான் ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ இதுக்குள்ளே இளநீ விழுந்துட்டுருக்கு. ஒரு கிளாஸ் வரும், குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ இளநீ வந்திருக்கு. இப்போ இதை குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறேன் எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு நான் ரொம்ப நேரமாக செக் பண்ணிட்டே இருந்தேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே எனக்கு வந்து 499 இருந்துட்டு இருந்துச்சு. மார்னிங்கில் இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து நான் வீடியோ போடுறது நிறுத்தினதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு 499 சப்ஸ்கிரைபரே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒன்று மட்டும் எப்படா வரும், 500 ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஒன்று வந்துடுச்சு. பழைய மிஷின் காட்டுறேன், இருங்க பாருங்கள்.
1 வந்துருச்சு, இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நம்ம 1/2K வந்தாச்சு. இன்னும் ஒரு 500 வந்துட்டுனா நம்ம 1K வந்துடும். நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே அந்த 500 வரணும்னு நினச்சிருக்கேன். எனக்கு இந்த 500 வந்து 1 மந்த் எடுத்திருக்கு டைம். 1 மந்தில் 500 சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் தான். கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா இந்த 500 வந்திருக்காது. நீங்கள் எல்லோரும் இருந்தே என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். நீங்களும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, முன்னாடியே நான் வந்து வரப்போகிற சப்ஸ்கிரைபருக்கும் சேர்த்து தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த 499 இருந்துட்டு ஒரே ஒருத்தவங்க வந்து 500 ஆக்குனாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் காலையிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படா 500 ஆகும், எப்படா 500 ஆகும்னு. கரெக்டாக நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக சும்மா செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வீடியோ போடலனாலும் இங்கே ஃப்ரண்டில் இருக்கிறது ஓடலனாலும் பின்னாடி ஏதாவது ஒரு வீடியோ ஓடிட்டுருக்கோம், அது மூலயமா ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கிரைபர் வருவாங்க. அப்படி அந்த மாதிரி செக் பண்ணும்போது, சும்மா ரேண்டமாக செக் பண்ணும்போது எனக்கு இது 500 இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்கிறதுனே தெரில. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களும் பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டினியூஸாக இருக்கணும். என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கண்டினியூஸாக என்னோடய வீடியோக்கு எல்லாத்துமே பாருங்கள். நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோவில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே 1K வரணும். இது இந்த 500 வர்றதுக்கு எப்படி 1 மந்த் எடுத்துச்சோ, நான் அதே மாதிரி அந்த 500 வர்றதுக்கும் 1 மந்த் எடுக்கும்னு நினைக்கிறேன். 1K வந்து இன்னும் 1 மந்தில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வேலையை கன்டினியூ பண்ணலாம். டின்னர் அப்போ பார்க்கலாம். தோசை பேனில் நம்மளோட மாவை ஊற்றிக்கிறேன். நார்மலாக நம்ம தோசை எடுத்து விடுற மாதிரி நல்லா சுற்றி எடுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான் தோசை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை போய் சாப்பிட்டுட்டு வரேன். எனக்கு இது வந்து தொட்டுக்க எதுவுமே வச்சுக்கா பிடிக்காது, இதை அப்படியே தனியாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும், அதனால் அப்படியே தனியாக சாப்பிட்ருவேன். இப்போ வந்து போய் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி போய்ட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.